டி ஆர் பாலு எம்பி பதவி பறிக்கப்படுமா அமைச்சர் எல் முருகனுடன் அன்பிட் மோதல் மோடி என்றால் திருடர் என்று பிரதமர் மோடி மீது ராகுல் காந்தி வைத்த விவகாரம் ஜாதி விவகாரமாக மாற்றப்பட்டு அவரது எம்பி பதவி பறிக்கப்பட்டது அதனை நீதிமன்றத்திற்கு சென்று மீட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் பட்டியலின அமைச்சரை அவமானப்படுத்திய டி ஆர் பாலுவின் எம்பி பதவியை பறிக்க வேண்டும் என்று பாஜகவினர் போர்க்கொடி உயர்த்தி வருகின்றனர் நாடாளுமன்றத்தில் தமிழக வெள்ள பாதிப்புக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று பேசிய டி ஆர் பாலு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு சென்றார் மேலும் உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து நாங்களும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் அப்போது குறுக்கிட்ட மத்திய இணையமைச்சர் எல்முருகன் நீங்கள் தேவையில்லாததை பேசுகிறீர்கள் என குற்றம் சாட்டினார் உடனே கோபமான இது பாலு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி உட்காருங்கள் நீங்கள் அமைச்சராக இருப்பதற்கே தகுதி இல்லை மக்களவை உறுப்பினராக இருப்பதற்கும் தகுதி இல்லாதவர் என்றார் இதையடுத்து பட்டியலின அமைச்சரை டி ஆர் பாலு அவமரியாதை செய்து விட்டதாக பாஜகவினர் கொதித்தனர் இதையடுத்து திமுக தகுதியற்ற கட்சி காங்கிரஸ் தகுதியற்ற கட்சி என கோஷமிட்டதை அடுத்து திமுக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர் எல்முருகனுக்கு ஆதரவாக தமிழக பாஜகவை சேர்ந்த அத்தனை தலைவர்களும் களம் இறங்கி டி ஆர் பாலு மீது கடுமையாக குற்றம் சாட்டி வருகிறார்கள் டி ஆர் பாலு திமிர் பிடித்தவர் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை நடந்த சம்பவம் குறித்து டி ஆர் பாலு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளுக்கு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நிவாரண நிதி குறித்து பேசிய போது அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத எல்முருகன் மாநில பேரிடர் நிவாரணம் நிதி குறித்து பேசினார் நாங்கள் கேட்பது வேறு அவர் கூறுவது வேறு அவர் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார் அதனால்தான் அவரை அன்பிட் என்று கூறினேன் உடனே தலித் அமைச்சரை அன்பிட் என்று கூறியதாக அதை திரித்து பேசுகிறார்கள் என்றார் இது குறித்து மத்திய எல் முருகன் சமூகத்தின் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் வாக்குகளுக்காக மட்டுமே அரசியல் செய்பவர்கள் திமுகவை சேர்ந்த இந்த போலி திராவிட மாடல் சமூக நீதிக்காரர்கள் சமூக நீதிக்கும் இவர்களுக்கும் இருக்கும் தூரத்தை இன்று காட்டியுள்ளார்கள் போலி திராவிட மாடல் சமூக நீதி பிம்பத்தை முகத்தில் மாட்டிக்கொண்டு திரியும் உங்களின் திமுக முகமூடியை வருகின்ற தேர்தலில் மக்கள் கிழி என கூறியுள்ளார் தற்போது பாஜக குறித்து டி ஆர் பாலு கடுமையாக விமர்சனங்களை முன்வைப்பதால் அவரது நாடாளுமன்ற பேச்சு மூலம் நடவடிக்கை எடுத்து எம்பி பதவி பறிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்கிறார்கள் பார்க்கலாம்